இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் தங்களுக்குனே ஒரு யூனிக் வே ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசுகிற ஃபோன் வாக்கி டாக்கி அனிமல்ஸோட பார்க்கிங் சவுண்டு பறவைகளோட கீச் கீச் சவுண்ட் ஆரம்பித்து எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி இந்த வைரஸ்களும் பேக்டீரியாக்களும் தங்களுக்குரிய அந்த சிறப்பான முறையில் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்குதுங்க அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் இந்த வைரஸிற்கு உலகளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர் இறந்துருக்காங்க இந்த வைரஸ்க்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை ஏன்னா இதுங்க மியூட்டேஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக தங்களுடைய ஜெனட்டிக்கல் ஐடென்டிட்டியை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படியே சயின்ஸ்ட் மருந்து கண்டுபிடிச்சா கூட குறைஞ்சது ஒன்றிலிருந்து பத்து வருடங்களாவது ஆகும் அதை பப்ளிக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இப்போதிக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோ இல்லை கவர்மெண்ட்ஸோ சொல்கிற ஒரே சொல்யூஷன் என்னென்னா சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக தொலைவு தள்ளி இருங்க ஐசோலேட்டாக இருங்க அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற டெம்ப்ரவரி சொல்யூஷன் இதனால் கொரோனா வைரஸோட இம்பாக்டை குறைக்க முடியுமே தவிர அதுக்கு நம்மளால் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அந்த வைரஸோட இம்பாக்டை கட்டுப்படுத்த வழியே இல்லையா இருக்குது பட் ஆனால் ரிசர்ச் லெவல்ல தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா எடுத்துக்கோமே அதில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மெயின் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இது ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோனை பிடிக்கிட்டாவே அவங்களோட மேஜர் கம்யூனிகேஷனை நம்ம பிரேக் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வைரஸும் பாக்டீரியாவும் தங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கும் இந்த கம்யூனிகேஷனை நம்மளால் டீகோட் பண்ண முடிஞ்சாவோ இல்லை பிரேக் பண்ண முடிஞ்சாவோ நம்ம பெருமளவில் இந்த வைரஸோட அட்டாக்கை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்திட்டாவே போதும் மிச்சதெல்லாம் நம்ம இம்யூன் சிஸ்டமே பார்த்துக்கும் ஒவ்வொரு பேக்டீரியாவும் ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு விதமாக கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேக்டீரியாஸ் எல்லாமே குவாரம் சென்சிங் அப்படிங்கிற மெத்தட் தர

இவர் கண்டுபிடிச்ச விஷயத்த நியூ ஏஜ் ஆன்டிவொயரல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா அதில் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இவர் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார் பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற பேக்டீரியாஸ் மேலே இப்படி பிஹெச்ஐ த்ரீ டி அப்படிங்கிற வைரஸ் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இதோட ரிசர்ச்சோட மோட்டோ என்னென்னா இப்படி இந்த வைரஸ் அட்டாக் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த பேக்டீரியாஸ்லாம் தங்களுக்குள்ள குவாரம் சென்சிங் அப்படிங்கிற மெத்தட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிக்குமாமா குவாரம் சென்சிங்னா ஒன்றுமே கிடையாது பக்கத்தில் இருக்க பேக்டீரியாஸோட மனநிலைகளை ஆராய்ச்சி தன்னைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறது இதான் வந்து குவாரம் சென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைக் பச்சோந்தி மாதிரி பக்கத்தில் எனிமேசர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கும்ல அது மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் ஸோ இதான் அவருடைய மோட்டோ பட் ஆனால் இவர் கண்டுபிடிச்ச விஷயமும் ரொம்ப பெருசு ஃபர்ஸ்ட் இவர் இந்த ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணார்னா ஒரு பேக்டீரியம் அதாவது பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியாவை ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டார் அதுக்கு மேலே பீக்சீ திருட்டி அப்படிங்கிற வைரஸை போட்டார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வைரஸ் பெருமளவில் பேக்டீரியாஸாக கொண்டு இருக்க இப்போ அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டாரு அதில் இந்த பேக்டீரியாஸையும் வைரஸையும் வடிகட்டிட்டார் ஃபில்டர் பண்ணி மிச்சம் அதில் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு அனதர் சாம்பிள் பேசிலஸ் சப்டிலஸ் பேக்டீரியாஸ் மேலே போடும்போது இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாக்கிங் அவர் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த பாக்டீரியாஸ்லாம் அந்த குவாரம் சென்சிங் மூலியமாக அந்த சிக்னல்ஸை பகிர்ந்துக்கிட்டு தப்பிச்சுக்குன்னு நினைச்சாரு பட் இந்த வைரஸ் என்ன பண்ணுச்சுன்னா அட்டாக் பண்றதுக்கு பதிலா தங்களோட ஜெனிட்டிக் டேட்டாவை அந்த பாக்டீரியாஸ் மேல அதாவது ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியாஸ் மேலே இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா சோரக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த வைரஸ்லாம் அட்டாக் பண்றதுக்கு பதிலா வெறும் ஜெனடிக் டேட்டாவை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுங்கன்னு ஆனா அவர் இந்த மிஸ்டேஸ் சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாரு ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா ஆர்பிட்ரியம் அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் புரோட்டீன் இந்த புரோட்டீஸை யூஸ் பண்ணி தான் வைரஸஸ் தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிதுங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு எப்போல்லாம் இந்த வைரஸ்ங்களுக்குள்ள இந்த ஆர்பிட்ரியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அப்போல்லாம் அதுங்க அட்டாகிங்

இந்த வைரஸ் லாங்குவேஜை டீகோட் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம அதுங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுதுங்க தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் அதுங்க ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அது ரொம்ப கோவமாக இருக்குது இல்லை இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணிச்சுனா அதை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் முதக்கொண்டு கொண்டு நம்ம எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால ட்ரக்குக்காக ஒன்றுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆர்பிட்ரியம் பற்றி தெரிஞ்சாலோ வைரஸோட லாங்குவேஜ் நம்மளால் டீகோட் பண்ண முடிஞ்சாவோ நம்மளால் அதோட அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியை ஸ்விச் பண்ணி அதுங்க வெறும் ஜெனெட்டிக் டேட்டாவை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுற டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதுதான் சோரி கண்டுபிடிச்ச ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் இன் வைரலஜி இந்த வீடியோவில் நம்ம வைரஸும் பாக்டீரியாவும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிதுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமான மித்த என்ன ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்